அப்டேட் நேயர்களுக்கு நல்வரவு. இப்போ என்ன பார்க்க போனோம், திரைப்படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் மற்றும் விமர்சனத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பார்த்திங்கன்னா வாய்தா. வாய்தானா என்னன்னா, நெக்ஸ்ட் இயரிங் கொண்டு போகிறது ஒரு தாமதப்படுத்துறது ஒரு வழக்கை. இந்த வழக்கை தாமதப்படுத்துறதுக்கு வாய்தா என்ற இது ஒரு நியாயமான காரணத்தை சொன்னால், ஒரு நீதிபதிகள் அதை மதித்து ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் கொடுக்கறது தான் அங்கே வாய்தா. இந்த வாய்தா இந்த இப்போ படத்தீங்க என்ன பேர் வச்சாங்கன்னு இந்த படத்தை ஆரம்பிக்க கூட உங்களுக்கு போக புரியும். இந்த படத்தோட மையக்கரு பார்த்திங்கன்னா, ஒரு லாண்ட்ரி துணி துவைக்கிற தொழிலாளி, ஒரு கீழ் ஜாதின்னு சொல்லி என்ன ஒரு ஊரில் வச்சுருக்காங்க, ஒரு இடம் கொடுத்து. அவருக்கு ஒரு அசம்பாதம் நடந்தது. அந்த அசம்பாதத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஒரே அளவில் இருக்க இரு ஜாதிகள் சண்டை போட்டு அவருக்கு ஒரு நிவாரணம் தராமல், நான் பெரியாளா நீ பெரியாளா கொண்டு போய் கடைசியில் அவர் ரெண்டு பேரும் ஒத்துமையாகி அவருக்கு வந்து இப்படி ஒரு அநீதி நடக்குது, எவ்வாறு இப்படி அநீதி நடக்குது, அதுதான் இந்த திரைப்படத்தோட மையக்கரு. சட்டம் வந்து எவ்வளோ கரப்டடாக இருக்குது, ஜுடிஷியல் சிஸ்டம் எவ்வளோ ஒரு லூப் ஹோல்ஸ் எத்தனை இருக்குது, எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி வந்து வக்கீல்கள் அதை பயன்படுத்தி எப்படி தன்னோட கிளைண்ட்டை காப்பாற்றுறாங்க, அந்த கிளைண்ட்டுக்கு எப்படி அநீதி நடக்குது, எதிர்த்து ஒரு பலம் இல்லாத கிளைண்ட்டு ஒரு பலவீனமான கிளைண்ட்டுக்கிட்ட அவங்க எப்படி வக்கீல் வாழ்றாங்க, ஜட்ஜுங்கள் எப்படி தன்னோட தீர்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதை எப்படி லஞ்சம் வாங்குறாங்க, ஜுடிஷியல் சிஸ்டம் எப்படி ஒரு நாசமாக இப்போ இருக்குன்றதான் இந்த கதையில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த திரைப்படத்தில் முதல் காட்சி பார்த்திங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் நடக்குது. ஒரு லாண்ட்ரி செய்கிற ஒரு பெரியவர் அப்புசாமிங்கிறவர் அந்த அயன் பாக்ஸை கொதிக்க வைக்கிறது கறிக்கட்டையை போடுறாரு. கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கறிக்கட்டையை போட்டு அதை சூடு ஏற்றிட்டுருக்காரு. அந்த சைடு ஒரு இளைஞர், அவர் பேர் வந்து முத்துசாமியோட மக, வெளி பக்கத்து இருக்காரு, ஃபோன் பேசிக்கிட்டே மற்றதை கவனிக்காமல் வந்துட்டுருக்காரு. இந்த சைடு அந்த ஊரை சேர்ந்த மணிமாரன் ஒருத்தவர் வேகமாக வந்துட்டுருக்காரு. மணிமார வேகமாக வரவும் இந்த இளைஞர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோன் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கனால உடனே அவர் கட்டுப்பாடு இல்லாமல் அந்த பெரியவர் மேலே வண்டியை ஏற்றுறாரு. அந்த பெரியவர் நில தடுமாறி அதே அயன் பாக்ஸ் மேலே விழுந்துடுறாரு. விழுந்த வேகத்தில் அந்த நெருப்பு உள்ள சூழ்நிலை கையெல்லாம் வெந்து போயிடுது. இப்போ தான் ஒரு அந்த திரைப்படத்தோட டைட்டில் போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கை வெந்து அந்த பெரியவர் ரொம்ப துடிச்சிட்ருக்காரு. இந்த இளைஞர் என்ன பண்ணுறான்னா, அவன் எந்த ஒரு முதலுதவியும் செய்யாமல் அவன் பாட்டு வண்டியை கீழே போட்டு ஓடிடா. அப்படி இந்த மணிமாறன்றவரும் அதை பற்றி எதுவும் கண்டுக்காத மாதிரி இப்படி வண்டியை எடுத்துகிட்டு அவர் பாட்டு அவர் வேலை பார்க்க போயிட்டார். பக்கத்தில் இருக்க கை திறக்கணும் ஒன்றா சேர்ந்து அந்த பெரியவரை ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, தீ காயம்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் அவரோட தோள்பட்டை எலும்பு முறிஞ்சிருக்கு, அந்த தோள்பட்டை முறிஞ்சதுக்கு நான் கட்டுக்கட்டணுன்னா அந்த தீக்காயம் ஆனால் நான் செய்ய முடியும், அது வந்து கை அசைக்காமல் நான் தீக்காயத்துக்கு மருந்து தரேன், அதுக்கப்புறம் அதுக்கு வலி போகிறதுக்கு நான் பெயின் கில்லர்ஸ் தரேன், பெயின் கில்லர்ஸ் அதிகமாக இருந்தால் இவர் வயசுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண நம்பருக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இவரோட மகனான விக்கிக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் விக்கி என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, இப்போ அங்கே அதே ஊரை சேர்ந்த ஒரு பட்டறைகளை வேலை செஞ்சிட்ருக்காரு. ஆனால் பட்டறைகளை வேலை செஞ்சிட்டுருக்குள்ள தான் அவருக்கு ஃபோன் வந்து, ஃபோன் எடுத்து பேசிட்டு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அடிபட்டுச்சுன்னு சொல்லிவிட்டு அவர் வராரு. ஒரு வழியாக அந்த பெரியவரை தன்னோட கசினான பெரியப்பா பையனை கூப்பிட்டுட்டு, விக்கியோட பெரியப்பா பையனை கூப்பிட்டுட்டு அவன் பெரியவரை படி வைக்கிறாங்க. இருந்த ஒரு துளியிலும் இப்படி ஆகிப்போச்சு, இதை வச்சு தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம், நீங்கள் பாட்டு சவுத்து கையை உடச்சிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த அப்பா சாமியோட ஒய்ஃபு வந்து கண்ணாம்பெலாம் திட்டிகிட்டே இருக்காங்க. இப்படி நம்ம பொழப்பு நடத்த போனால் வந்து புலம்பிகிட்டே இருக்காங்க. இந்த கசினாக இருக்கவங்க ஏமா கத்திகிட்டே இருக்கா, அவரே வழியில் துடிச்சிட்ருக்காரு, இப்படி கத்திகிட்டே இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏற்றின இளைஞர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான்பான்னு தான் அப்பா கிட்டே போய் சொல்ல, முத்துசாமி கிட்டே போய் சொல்ல, முத்துசாமி சொல்கிறாரு,
ஏன்டா எந்த ஊரில் போய் உங்களுக்குன்னு அவஸ்தையில் ஏற்கனவே அலையவாங்க, நான் எப்போ சிக்குவாங்க, நல்லா போய் மாட்டி விட்டுட்டு வந்துட்டேன், வண்டியெல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். அவர் கூட இருக்க ஒரு பெரியவர் கவலைப்படாத, மணிமாரை வந்து என் சொந்தக்காரன் தான், நான் பார்த்து பேசி முடிச்சு விட்றேன்னு சொல்கிறாரு. இன்ன சைடு என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கீழே கடந்த வண்டி இல்லைங்க, அந்த இளைஞரை வண்டியை கொண்டு போய் அதே அப்பசாமியோட வீட்டு விளக்கை பூட்டி வைக்கிறாரு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வண்டியை நம்ம இருக்க வரைக்கும் தான் உங்ககிட்ட நான் பணம் வாங்க முடியும், உனக்கு எதாவது செய்ய முடியும் நீ அதை அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த வண்டி எடுத்துட்டாங்கன்னா உனக்கு ஒன்றுமே கிடைக்காது, நான் அதனால தான் நான் வண்டியை ஒழிச்சு வச்சுக்கிறேன், கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ வந்து என்ன பண்ணுங்கன்னா நீ பார்த்து நான் சொல்கிறத அப்படியே செய், எல்லாம் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அப்புசாமியோட மணிமேலை ராக்காய்கிட்ட காசு கொடுத்துட்டு போகிறார். நீ இவனுக்கு செலவுக்கு வச்சுக்கன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட காசு கொடுத்துட்டு போகிறாரு. அதோட அங்கே போய் மணிமாறனா, மணிமாறன் எனக்கு அவனுங்க இப்போ தானே பிரச்சனை முடிஞ்சிச்சு, இப்போ எலெக்ஷன் வேறு வருது, இவ்வளோ பேர் பிரச்சனை இழுத்து விட்டுடா, என்னடா பண்ணுறது அவங்க சொல்லிட்டு அந்த பையனை திட்டிருக்காரு. இன்னொருத்தர் பெரியவர் என்ன சொல்லணும், கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு நான் சொந்தக்காரன் தான் சொல்லிட்டு போய் பேசுகிறாங்க. ஓ அங்கே போய் பேசுறதுக்குள்ளே என்னன்னா, நீங்கள் இப்போ மாதிரி அடிபட்டுச்சு என்ன பண்ணுவேன், என்ன காசு தரும்னு சொல்லிட்டு ஒரு அங்கே இருக்கிற எடுபுடி ஒருத்தன் வந்து இந்த பெரியவர்கிட்ட கேட்கலாம், நான் பெரிய எனக்கு ஒன்றுமே வேணாங்க, எனக்கு பொழப்பு நடத்திட்டு இருந்தேன், பொழப்பில் மண் வந்து போச்சு, இந்த எனக்கு வந்து கைக்கு வைத்தியம் பார்த்தா போதும்னு சொல்கிறா. அப்படி கைக்கு வைத்தியம் பார்த்தா போதும்மா, கைக்கெலாம் வைத்தியம் பார்க்க முடியாது, கொடுக்கு எவ்வளோ அவனுக்கு கேளு, கொடுக்குற காசு வாங்கிட்டு நீயே போய் ஏதாவது பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இவருக்கு அவருக்கு சண்டை இல்லைங்களா, முத்துசாமிக்கும் மணிமாறனுக்கும். மணிமாறன் வந்து என்ன சொல்கிறான்னா, குறிப்பிட்ட அமௌண்ட் நீ கொடுத்து தான் ஆகணும்னா 50,000 ரூபா கேளுன்னு சொல்லிட்டு அவனை தூண்டி விடுற அப்படியே அவரோட கசின் கேட் மூலியமாக. 50,000 கேட்டதுக்கு 50,000லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 30,000 வரைக்கும் பேசுகிறாங்க. இந்த ஆக்சிடெண்ட்டில் மணிமாறன் நீயும் தான் சம்மந்தப்பட்டிருக்க, நானும் நான் பயஞ்சு தரேன் நீ பயஞ்சு தரேன் சொல்கிறாரு. முடியவே முடியாது, சரி மூணில் ஒரு பங்கு நான் 18,000 தரேன், நீ 12,000 ரூபா தா அப்படியா தரேன்னு சொல்லி கேட்குறதுக்கு ஒத்த பைசா தர மாட்டேன் முடிஞ்சிட பார்த்துங்க சொல்லிட்டு திட்டி விட்டு அமுச்சிடும் அப்படி. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுனா, ரெண்டு கான்ஸ்டபிள் வந்து நீங்கள் வந்து திருடிட்டீங்களாமேன்னு சொல்லிட்டு அந்த அப்புசாமி கிட்ட வந்து கேட்க, அந்த அப்புசாமி வந்து ஏங்க நானே அடிபட்டு கிடக்குறேன், இப்போ இப்போ திருட்டு பட்டை வேறு கட்டுறீங்களா கேட்க, திருட்டு பட்டமா நான் இதுக்கு திருட்டு பட்டம் நாங்கள் கட்டணும், வேறு நீ அடிபட்டோன்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், நீ பாட்டு படுத்துக்கிட்டு ஊர் நான் என்னங்க பண்ண முடியும், ஊருக்கு ஊர் மீறி நான் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணல இந்த ஊர் தான், நான் ஊருக்கு கட்டுப்பட்டு சும்மா இருக்கேங்க அப்படி இப்போ சொல்லி கூட போய் பூட்டை வச்சு போய் வண்டி எடுக்க போகிறேன் எடுக்க போகிறாங்க. அதை ஃபோனில் வீடியோ எடுக்கிற மாதிரி அந்த விக்கி காட்டுற, அப்படி விக்கியோட ஃபோனை பிடுங்குறாங்களா, அதில் என்ன இருக்குன்னா விக்கி வந்து அதே பட்டறையில் வேலை செய்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பொண்ணு கூட இருக்கிற பல ஃபோட்டோஸ் அதில் இருக்குது, அது மாட்டிடுமோ என்னமோன்னு ஃபோனை பிடுங்குற அப்படி எப்படியோ வந்து சால்வ் பண்ணி அந்த ரெண்டு கான்ஸ்டபிளும் போயிடுறாங்க. அடுத்த நாள் அதே நாள் நைட்டு வந்து இன்னொரு ஹெட் கான்ஸ்டபிள் வராரு. ஹெட் கான்ஸ்டபிள் வரதுக்கு முன்னாடி இவங்க லாட்ரி வேலை பண்ணுறாங்களா, துணியெல்லாம் துவச்சி கிடக்கு, அந்த துணியை போய் எடுத்துகிட்டு வரணும்னு போகிறேன்னு சொல்லிட்டு போகிற அப்படி. அங்கே லவ்வர் இருக்கா அதுப்பான் தெரியுது, இந்த ஃபோனை நான் கொடுங்க ஏன் கொடுக்க மாட்டேங்க இப்போ புரியுதான்னு சொல்லி அந்த லவ்வர்கிட்ட புரிய வைக்கிறா அப்படி. அதில் தான் பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிறாரு. எங்கே இருக்கா அவனும் அவன் வந்தே அவனுங்க ஹெட் கான்ஸ்டபிள் கத்த மீ வந்த பிறகு அவனை கூட்டி போயிடுறாங்க. திருப்பி மணிமாறங்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணேன், மணிமாறன் வந்து கேட்கலான்னு தெரியுது, அவங்க வந்து ஸ்டேஷன் கூட்டி போகலாம், அவனை எங்கேயோ ஒழிச்சு வச்சு அழைச்சிட்ருக்காங்கன்னு. இதை நம் இப்படி நீங்கள் வண்டியை வச்சு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்களா சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேட்டப்போ, நீங்கள் தான் பெரிய அவன் பெரிய ஆளாக வீடியோலாம் எடுக்கிறான்னு கேட்குறதுக்கு, நான் கம்ப்ளைண்ட் கொடுங்க நானும் அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கேட்குறதுக்கு, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன் ஹேபியஸ் காப்பஸ் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு வக்கீல் என்ட்ரி ஆகாது இங்கே கேஸில். இந்த கேஸில் வந்து அந்த வக்கீல் என்ட்ரி வக்கீல் வந்து ஆஃப் ரெக்கார்ட் தசீல் பண்ணுறான், வக்கீல் என்ட்ரி ஆகிறாரு. 30,000 நீ இதை தரேன், என் காசு 18,000 அதுக்கு மேலே ஒத்த பைசா தர மாட்டேன்னு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த அவன் வெளியே வந்த பிறகு இவங்க மணிமாறனுக்கும் மணிமாறனுக்கும் முத்துசாமிக்கும் பெரிய கை கலப்பாது, நான் கோர்ட்டில் பார்த்துக்குறேன் போகிறேன் அப்படி. முத்துசாமி மணிமாறன் மேலே கேஸை போட்டு என்ன ஆக்சிடென்ட் கேஸை இவர் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவன் மேலே கேஸை போட்டு இழுக்கிறார் அப்படி கோர்ட்டில். இந்த பைசல் பண்ண வந்திருக்கார் வக்கீல் இல்லைங்களா, இந்த வக்கீல் வந்து இந்த அவங்க ரெண்டு பேர் கேஸ் நான் வாராடுறேன் சொல்லிட்டு, நான் அப்புசாமி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, செலவு கீழெல்லாம் நான் பார்த்துக்குறேன், நான் எப்போ அப்போ ஹியரிங் சொல்லணும்னா அப்போ மட்டும் வந்தால் போதும்
அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கு ஹியரிங் இருக்குது, ஃபஸ்ட் ஹியரிங்க்கு நீங்கள் வந்துடுங்க மறக்காமல் சொல்லி அனுப்புகிறா. அப்படி காலை அதுக்கப்புறம் காலைல வராங்க, சாமிங்கெலாம் கும்பிட்டு சாப்பிடலாம் இது பண்ணிவிட்டு குளிக்கிறப்ப அந்த பெரியவர் எவ்வளோ சிரமப்படுறாருன்னு காமிக்கிறாங்க. ஒவ்வொரு செயலும் செய்கிறதுக்கு எவ்வளோ அவமானப்படுறாரு, கஷ்டப்படுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக செயலில் காமிச்சிட்டு இருக்காங்க. கேஸு போய் அட்டன் பண்ணோன்னு போய் பார்த்தா அங்கே டீ குடிச்சிட்டு இருக்குள்ள ஒரு ரெண்டு பேர் அறிமுகமாகறாங்க. ஒரு ஊமை வயசான பாட்டி ஒன்று, ஒரு சின்ன பையன் ஒருத்தர் அறிமுகமாகறாங்க. ரெண்டு பேர் அறிமுகம் கிடச்ச பிறகு ரெண்டு பேரும் ஒரே கோட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும், ரெண்டு பேரும் ஒரே கோட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு அறிமுகமாகி போய் போகிறாங்க. முதல் முதல்ல போகக்குள்ளே இந்த கேஸை பற்றி பேசக்குள்ள அவர் வாய்தா கொடுத்துட்றாரு. இப்படியே வாய்தா வாய்தா வாய்தான் போயிட்டு மணிமரம் கூடவே அந்த முத்துசாமி பையனும் அந்த கேஸில் மாட்டுறான். இந்த செயலை இவர் லவ் பண்ணிகிட்ருக்காரு இல்லைங்க. அந்த பொண்ணும் வேறு ஜாதி. அந்த விக்கி வந்து விக்கியை பார்த்து வந்து அந்த பொண்ணு வந்து உங்கள் அப்பா அம்மா உன்னை பார்க்க வரட்டா, உங்கள் அப்பாவுக்கு வேறு இப்படி அடிபட்டுருக்கேன், அம்மா வேறு வேணைய வேணாம், நீ ஒன்றும் வர தேவையில்லை, நீ அங்கேயே எப்பயா நம்ம பார்த்து பேசிகிட்டு இருக்கோம், நம்ம லவ் எங்கே போய் முடிய போகுதுன்னு நமக்கு தெரியல சொல்லி திட்டி அனுப்பிச்சிட்றான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்களோட வாழ்க்கை நிலமை என்ன, அந்த இஸ்திரி பட்டு போட்டிருக்க லாட்ரியோட வாழ்க்கை நிலமை என்ன காமிக்கிறாங்க. இவங்களோட மனைவி வந்து ஒரு ஆளுக்கிட்ட போய் கூலி கேட்பாங்க, எங்கள் கணவனுக்கு என்ன மாதிரி அடிபட்டுருக்கு, கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக இருக்கும்னு கேட்குறதுக்கே உனக்கு கொடுக்கதே பெருசு, அது என்ன எக்ஸ்ட்ரா வேறு செய்கிற வேலைக்கு தான் கூலி தர முடியும், அதுலனா நான் கை வச்சு நான் சொல்லிட்டு மனசாட்சியை நான் பேசி துரத்தி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டில் என்ன நடந்துச்சு, எழுத்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு அவங்க அந்த அதே ஆளுக்கிட்ட கேட்குறாங்க. அவங்க வந்து எவ்வளோ நீதியாக பக்கத்து வீட்டு சரியும் எழுத்து வீட்டு சரியும் சொல்லாமல் பேசுகிறாங்கன்னு அதையும் காமிக்கிறாங்க. இந்த பக்கம் இவர் பட்டறையில் வேலை செய்கிறாரு இல்லையா, அந்த பட்டறையில் கூட வேலை செய்கிறவனும் அந்த பட்டறையோட ஓனரும் ஒரே ஜாதி, அவர் தான் உள்ளக்கு போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றாரு. இவர் உள்ளக்கு சேர்க்குறதில்ல, அங்கே வேலை செய்கிறவரும் சரி, அங்கே ஏதோ ஒரு பொருள் எடுத்துகிறவருக்குள்ளே ஸ்லிப் ஆகிடும், அதை தடுக்கிறதுக்கு போய் நிற்பார். அதுக்கே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஓனர் வீட்டில் இருக்கவங்க ஃபுல்லாக அந்த டெட்டால் ஊற்றி கழுவிடுவாங்க, கால்பட்ட இடத்தும் எல்லாத்தையும் சுற்றி சுற்றி கழுவுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயிங் சொல்கிறாங்க, என்னம்மா இப்போ இப்படிக்கு குடும்பப்படுத்து இப்படி நடக்கிறாங்க, ஆனால் உன்னை வச்சு மட்டும் சம்பாதிச்சுக்கிறாங்க வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லும் இவங்கிட்ட வந்து என்ன பண்ணுறது, அவங்க வாரம்னா தீட்டு கழிக்கிறாங்களே, தீட்டு போதும் தீட்டை இப்படி கழிக்கிறேன்னு நினச்சி கழிச்சிடுறாங்க அப்படி சொல்லிட்டு முடியுது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரெண்டு பேரும் தான் அக்யூஸ்டுன்னு வந்துடும். எப்படின்னா அந்த பெரியவர் வந்து அந்த கூட ஒரு பையன் அறிமுகனால ஊமை பாட்டியோ ஒரு பையன், அந்த பையன் வந்து எப்படி சாட்சி சொல்லி அந்த கேஸு பழைய இவன்றோட கேஸ் எப்படி வாழறான்னு சொல்லி ஒரே ஒருத்தர் வந்து எப்படி சாட்சி சொன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதை கவனிச்சுட்டு இவரும் அதே மாதிரி மரணம் முன்னி போகிறாரு. ஒரு கட்டத்தில் ஏதோ அவருக்கு தெரிஞ்சதை சொல்கிறாரு. திருப்பம் வந்து இவனுக்கு சாங்கமாக வந்துடும். அந்த மணிமாரா வந்து இன்ன பெரியவருக்கு சப்போர்ட்டாக இருக்க மாதிரி நடிச்சிட்ருக்கான். உண்மையை சொல்லப்போனால் அந்த வக்கீல் இன்னொரு வக்கீல் தான் வந்து இவங்களை காப்பாற்றணும், இல்லை ஏதாவது கேஸ் ஏதாவது வந்தால் நம்ம ஃபீஸ் ஆள் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வக்கீல் அவர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க. அப்படி ஒரு கட்டத்தில் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு வந்து நீங்கள் கிளைம் பண்ணி எடுத்துக்கோங்க, ரெண்டு பேரும் தான் கூட்டம், ரெண்டு பேர் வண்டியில் இருக்க இன்சூரன்ஸ் வந்து காசு வாங்கிங்கன்னு சொல்லி கேட்குறப்பல சரின்னு சொல்லிட்டு படத்தில் பாதி படம் முடிஞ்சிருதுங்க. இதோட அந்த வக்கீலை வந்து இப்போது 15 லட்சம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம், அதில் வர 25% வந்து எனக்கு, 25% கோர்ட் செலவுக்கு, மிச்சம் 50% உனக்கு கொடுத்துட்றேன். எப்படியே 15 லட்சம்னா உங்களுக்கு 15 லட்சம்னா நான் 5 லட்சம் எடுத்துகிட்டு உங்களுக்கு 10 லட்சம் எப்படியா நான் கொடுக்க வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிற. அப்படி இது மோட்டர் கோர்ட்டுக்கு போகுது. மோட்டர் கோர்ட்டில் என்னன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி உஷாராக என்ன பண்ணிவிடும், மணிமாறன்ற வண்டியை பொறுத்தவரைக்கும் நான் வந்து இதுவே ஆகலை, என்ன விஷயம்னா மணிமாறன் வந்து இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணலன்னு சொல்லி தப்பிச்சிடும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து லைசன்ஸ் இல்லை, வண்டி லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டிருக்கா அப்படி அந்த முத்துசாமியோட பையன். அதுவும் இல்லாமல் வண்டி வந்து இன்னொருத்தர் தான் பிடிச்சிருச்சு, அவராக பெரிய ஒரு நிலப்பு தடை மாதிரி உண்டு, ஆக்சிடென்ட்லேருந்து சமாளித்து ரெண்டு இன்சூரன்ஸ் கம்பெனி டாடா கிளம்பி விட்டுரும். கடைசியில் இந்த மணிமாறனும் முத்துசாமி தான் பணம் கட்டுற நிலைமைக்கு தள்ளப்பட்டுரும். என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு, ரெண்டு பேர் வக்கீலும் மணிமாறன்ற வக்கீலும் இவரோட அது முத்துசாமியோட வக்கீலும் யோசிக்கக்குள்ள இது ஒரு வேறு வழியே இல்லை, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் உங்களுக்கு ஒரு 1 லட்சம் 2 லட்சத்து கேஸை முடிக்கலாம், இல்லைன்னா ஆளுக்கு 10-10 லட்சம் கட்டுற நிலைமைக்கு தள்ளப்படுவீங்கன்னு சொல்கிறேன். அவங்க ஒத்துமையாகிற மாதிரி ஒத்துமை ஆகிட்டாங்க.
முத்துமாயி இந்த அப்புசாமி கிட்ட போய் இந்த மாதிரி நீ கேஸை நீ வாபஸ் வாங்கினு சொல்லக்கூட நான் வக்கீல் மிரட்டுறாப்படி நான் 5 லட்சம் வரைக்கும் இந்த கேஸை நீ ஒத்த பைசா இருக்க நான் கேஸ் ஃபுல்லாக நான் வாடாடி இருக்கேன் எனக்கு உரிய பணம் இல்லாமல் நீ எப்படி பண்ணுவீங்கன்னு அந்த வக்கீலாக இந்த அப்புசாமியை அடைக்கிறாப்படி இந்த சைடு அவர் தினமும் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் அவமானப்பட்டுருக்கான பெரியவர் ஒரு தீ ஒரு ஏதோ சடங்கில் தீப்பந்தத்தை பிடிச்சி நிற்கணும் அவரால் ரைட் ஹேண்ட் உடஞ்சினா லெஃப்ட் ஹேண்டில் வைக்கணும் அதுக்கே ஒரு 30 வயசு ஒரு நபர் அவரை அசிங்கமாக திட்டுறா அப்படி அவருக்கு வயசுக்கு மரியாதை இல்லை எதுக்கும் மரியாதை கீழ் ஜாதகம் கூட சின்ன பையன் கூட அவரை வாடா போடான்னு கூப்பிட்ற நிலைமை தான் அங்கே இருக்குது அந்த ஊர். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, விக்கியும் அந்த மேல் ஜாதி பொண்ணும் லவ் பண்ண விஷயம் எப்படியோ லீக் அவுட் ஆகிருக்கு போல். லீக் அவுட் ஆன பிறகு அந்த பொண்ணு அழுதுகிட்டே வந்து சொல்லுது இந்த மாதிரி நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் ஆகணும் ஆனால் நிலைமையில் இருக்கோன்னு சொல்கிற அப்படி. நீ உயிரோடு இருக்கிறது எனக்கு பெஸ்ட்டு, நீ என் கூட வந்து சாவரை விட நீ உயிரோடு இருக்க பெஸ்ட்டு, ஏன்னா மணிமாறன் சொந்தக்கார மூலம் தான் இந்த பொண்ணு இருக்குது. இந்த பொண்ணு வந்து வந்து என்ன சொல்லுதுன்னா உன்னை வந்து நான் எப்போ ஒன்று உன்னை பார்க்குறேன்னு நான் மணிமரம் பார்த்துருக்க அப்படி ஒரே ஜாதி அந்த கயணம் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா வெட்டி பொண்ணு போட்டலாம் அந்த மணிமரம் பிளான் பண்ணி வச்சுக்கலாம் சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்லிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவர் கேஸ் வாபஸ் வாங்க மாட்டேங்கிறான்ல அந்த அப்புசாமி வந்து மணிமரன் கேஸ் வாபஸ் பண்ண மாட்டேங்கிறான்ல அதனால் என்ன பண்ணிடலான்னா விக்கியை வந்து அந்த துணி துவைக்கிற பட்டையிலேருந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இந்த விக்கி என்ன பண்ணுறாங்கன்னா வேறு வழியே இல்லாமல் தன் அப்பாவை வந்த இஸ்திரி வேலையை இவரும் எடுக்கிறாரு, எடுக்கிற நிலைமையில போகிறா இவரும் எடுக்கிறாரு. கடைசியாக தன் காதலியோட கயணத்துக்கே வேலை செய்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. நான் வர முடியாதுன்னு அம்மா கிட்ட கத்துறா அப்படி என்ன பண்ணுவான் பாவம் அவன் இஷ்டப்படி விட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவனுக்கு சப்போர்ட்டாக பேசிடுறாரு. ஒரு கட்டத்தில் மணிமாறனும் முத்துசாமியும் கேஸில் ஒன்றாயிடுவாங்க. இவருக்கு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எதுவும் கொடுக்க முடியாது, நம்ம சமாளித்து எப்படியா ரெண்டு பேரும் ஒத்துமே 1 லட்சம் 2 லட்சம் கேஸை முடிச்சிடலாம் நாம் எதுக்கு வெட்டியாக இவனுக்கு போய் காசை கொடுக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்க ரெண்டு பேருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா என்கிட்ட காசு இல்லை நான் ஏழை எங்களால் காசுலாம் கொடுக்க முடியாது சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜட்ஜு வந்து நெக்ஸ்ட் இயரையும் கொடுத்துருவார். அந்த ஜட்ஜை என்ன பண்ணுறான்னா இந்த அப்புசாமியோட வக்கீல் என்ன பண்ணுறான்னா சரக்கை கொடுத்து கரெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தரேன் நீங்கள் கேஸை கொஞ்சம் முடிச்சு விடுங்க நான் முடிச்சு விட்டுறேன்னு சொல்கிற அப்படி. அடுத்த நாள் போய் பார்க்குறாரு வேறு கேஸுக்கு தூக்கி வாரி பொழுது அவருக்கு ஹார்ட் அட்டாக்கு அவருக்கு 2-3 மாதத்துக்கு வரமாட்டார். இன்னும் புது வக்கீல்னா புது ஜட்ஜு தான் வந்து வாராழ்வாருன்னு சொல்ல பார்க்குறாரு. அந்த புது ஜட்ஜ் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஊமையாக இருந்துட்டு இருக்காங்களே இவங்களுக்கு வந்து ஊமையாக சின்ன பையனாக இருக்காங்களா இவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கரெக்டாக கிளைம் பண்ண மாட்டேது கம்பெனி எல்லாம் ப்ரூவ் பண்ணியாச்சு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாமல் இழுத்துட்டுருக்குன்னு சொல்ல பார்த்து இன்சூரன்ஸ் நோட்டீஸ் போட்டு அனுப்புகிறாரு. ஏதோ ஒரு குட்டி நம்பிக்கை வருது அந்த ஜட்ஜு மேலே. அதுக்கப்புறம் சீனியரான நாசர் இவருக்கு பெரிய ஆளும் நாசர் நாசரோட படத்தில் கேரக்டர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் வந்து ஒரு இளைஞன் வந்து கற்பழிப்பு கேஸ்லாம் மாட்டிக்கிறாப்படி கற்பழி கேஸில் இல்லை இந்த பொண்ணு அந்த பொண்ணு வேறு ஜாதி இவங்க வந்து அடித்து கொண்டுட்டு இந்த பையன் மேலே கற்பழிப்பு கேஸ் கொடுத்துட்றாங்க. அந்த பையனோட கயன சர்டிஃபிகேட் நீட்டுவார் சிசிடி கேமரா எல்லா இதுவும் நீட்டி அவர் வந்து ஜட்ஜுக்கு கூட பெருசாக நீ பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு கரெக்டாக சேர் போட்டு உட்காந்து வாழாடுவார். அதையும் ஜெயிச்சும் காட்டுவார். ஜெயிச்சு காட்டி இந்த மாதிரி ஏழ் மேற்களுக்கு தான் நல்ல சட்டம் வேணும் அப்படின்னு பேசுகிறாரு. ஒரு கட்டத்தில் இவ்வளோ பிரச்சனையாக இருக்கும் சோறு உங்கத்து கஷ்டப்படுறாரு பீச்சை கையில் சாப்பிட்ற நிலைமை வந்துச்சு ஆனால் பெரிய ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கடைசியாக ஜட்ஜ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா வேறு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா அங்கே போய் என்ன கேட்குறாங்கன்னா அந்த அப்புசாமிக்கிட்டே நீங்கள் வந்து இது வாங்கினீங்களா பஞ்சாயத்து போர்டு பணம் கட்டுறீங்களா நீங்கள் கடைக்கலாம் அந்த ஊரில் பஞ்சாயத்து போர்டு இருக்கிற நிலமையில் காசு கொடுக்கல அவரே கீழ் ஜாதி அவரே மிச்சம் மீதி இருக்க ஓரத்தில் வந்து வைன் பாக்ஸ் போட்டுருக்கலாம் அவர்கிட்ட போய் இப்படி கேட்குறாங்க. இங்கிட்ட இந்த அப்புசாமியோட வந்து நிரூபிக்கிறாரு இவர்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொன்னார்ல இவர்கிட்ட என்னென்ன இருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்க மணி மாறினா நான் ஒன்றுமே பண்ணல நான் அரசியல் பண்ணிகிட்ருக்கேன். அரசியல் பண்ணுறீங்களா அரசியல் சாப்பாடுக்கு என்ன பண்ணுறீங்க நான் மாமனார் கடையில் வேலை செஞ்சுட்ருக்கேன்னு சொல்லப்பல மாமனார் கடையில் நீங்கள் வேலை செய்யலை உங்கள் பொண்டாட்டி பேரில் நம்ம செங்கல் பட்டுறதுக்கு உங்கள் பேரில் 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு இருக்குது
நீங்கள் என்கிட்ட பைக்கு மட்டும் தான் சொந்தன்னு சொல்கிறது போய் நிரூபிக்கிறாரு. ஆனாலும் இந்த முத்துசாமிக்கு சொந்தக்காரனாக இருக்கார் தான் ஜட்ஜி. அந்த ஜட்ஜி என்ன பண்ணுறாருன்னா, பாவன் அப்பாவியான அப்புசாமியை போய் கேஸில் 10,000 ரூபா அவதானம் காட்டணும், நீங்கள் ஹைவேயில் நின்னது உங்கள் தப்பு, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றுமே தர தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஃபைனுன்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த சைடு வெளியில் பார்த்தீங்கன்னா ஊமையாக இருந்தவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும் இல்லையா, மொத்த காசையும் ஆட்டையை போட்டு வரும், 10,000 ரூபா தர்றாங்க. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா அடிபட்டு நொந்து நுழல் சாவி காசே இல்லாமல் உழைக்கிறது, அவர் பாட்டு ஓரமாக இடித்து தள்ளிட்டு அவருக்கான நிவாரணமும் தராமல், நிவாரணத்தை கோர்ட்டு வந்து நம்மளுக்கு ஏதாவது செய்யணும் நம்பி வந்துடுறதுக்கு கூட்டிட்டு போய் 10,000 ரூபா ஃபைன் கட்டி உட்காந்துக்கிற சொல்லியிருந்தேன் கோர்ட்டு. அந்த இடித்த ரெண்டு தான் கவனக்குறவரால் இடித்த ரெண்டு பேர் வரைக்கும் பெரியவருங்க வருகனால அவங்களுக்கு வந்து ஜாதி வெறியோடு அந்த ஜட்ஜி வந்து எழுதுகிற தீர்ப்பு வந்தால் தெரியுது ஜுடிஷியல்குள்ள எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. இது நிறைய விஷயம் இப்போ நடந்துகிட்டு வருது, எதுவும் சொல்ல முடியல நம் அவ்வளோதான். நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் போய் படிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், எதாவது எதுவும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, யாரை வேணாலும் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. சரி, இந்த வீடியோ பார்த்துருக்கு நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த மாதிரி வீடியோ தினமும் பார்க்கணுன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.